அனைவருக்கும் இனிய மாலை வாழ்த்துக்கள். அனுமன் எரித்த பொன் இலங்கையின் அதிகாலை அது. கமலதேவி அவர்களுடைய எழுத்துக்களை முதல் முறையாக வாசகசாலையோட ஒரு கதையாடல் நிகழ்வுக்காக அப்போ தான் நான் படித்தேன். ஸோ அந்த மூங்கில் காடு அப்படிங்கிற சிறுகதையோட முதல் வரி தான் இது. அப்போது நான் படித்த வரிகள் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த கதை தான் அதுக்கு காரணம். எப்போவுமே வந்து ஒரு முதல் காதல் இல்லை முதல் பரிசு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு வந்து எந்த மெனக்கெடலுமே இல்லாமல் மனசில் எப்படி பதிஞ்சு போகுமோ, அதே மாதிரி ஒரு புத்தக வாசிக்கு ஃபஸ்ட்டு படித்த உடனே ஒரு பிடிச்ச ஒரு கதை, அதோடைய எழுத்தாளர், அதிலிருந்த வரிகள் அப்படின்லாம் எந்த கஷ்டமுமே இல்லாமல் பசுமர தாணி மாதிரி மனசில் பதிஞ்சிரும். ஸோ அவங்க கமலதேவியோடைய அந்த கதை எனக்கு வந்து அப்படியே மனசில் இன்னும் நிற்குது. கதை என்ன அப்படின்னா, அதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சிறுகதை தொகுப்பு, துறைமுகம்ன்ற சிறுகதை தொகுப்பு, இதில் 11 சிறுகதைகள் இருக்குது. இதில் அந்த கதையும் வந்து ஒரு ஒன் ஆஃப் த சிறுகதை, அந்த மூங்கில் காடு. ஸோ கமலதேவியுடைய இந்த 11 சிறுகதை தொகுப்பில் நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு இல்லை அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறேன். ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்தே முதல் தடவை ராமாயணம் கேட்டதுலேருந்தே வந்து தசமுகன் மேலே ஒரு தனி ஒரு சாஃப்ட் கார்ட்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நான் படித்த எல்லா கதைகள் கேட்டது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அவர் தூத்திக்கிட்டே இருந்தாலும் இந்த கதையில் மட்டும்தான் முதல் முதல்ல ராவணர் அப்படின்னு சொல்லி அந்த மனுஷனுக்கு மரியாதை கொடுத்து எழுதியிருப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துலையே நான் காலி அப்படின்ற மாதிரி ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய ஒவ்வொரு தலையும் வந்து எப்படி வந்தது அப்படின்றதுக்கு ஒவ்வொரு தலைக்கும் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப புதுமையாக இருந்தது. கடைசியில் அந்த கதையை படித்து முடிக்கிறப்போ அந்த ராவணர் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தாண்டி கமலதேவியுடைய அந்த தமிழ் புலமையும் அந்த மொழி ஆளுமை, அது வந்து என்ன எப்படி சொல்கிறது, ஒரு மெய்சிலிருக்க வச்சிருச்சு அந்த மாதிரி. ஏன்னா பல வருஷங்களுக்கு முன்னாடி ஸ்கூலில் தமிழ் புக்கில் மட்டுமே நான் பார்த்த தெரிவை, கூதிர்காலம், நொதித்தல், முரளும் வண்டின் ஓசை இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப நாள் கழித்து அவங்க புக்கில் தான் நான் படித்தேன். ஸோ அதுக்கப்புறமா என்ன சொல்கிறது, அண்ணனோட பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க எழுத்துக்கு நான் அடிமையாயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறமா வந்து நடந்த எந்த கதையாடல் நிகழ்ச்சியிலையும் நான் கலந்துக்கிட்டேனோ இல்லையோ, வாட்ஸ்அப் குரூப்பில், வாசகசாலை வாட்ஸ்அப் குரூப்பில் கமலதேவி அப்படின்னு பேர் போட்டு வர எல்லாத்தையும் நான் படிச்சிருவேன் ஒன்று விடாமல். ஏன்னா மறுபடியும் நான் சொன்னல அந்த கதை அப்படி இருந்தது. ஸோ ஒரு இவங்களுடைய ஒரு புக்குக்கு ஒரு அறிமுக உரை அப்படின்ற ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னோடனே யாரோ என் காதில் கண்ணா லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு கேட்ட மாதிரி இருந்தது. உடனே சரின்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து இந்த புக்கில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு எழுத்தாளருடைய ஒரு ஆகச்சிறந்த ஒரு விஷயம் இல்லை ஒரு சிறப்பு அப்படின்னா என்னென்னா, எங்கேயோ இருக்கிற ஒரு வாசகருடைய ஒரு சொல்ல முடியாத ஒரு உள்ளுணர்வு, அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கான வார்த்தைகளை கொடுக்கறது. இது வந்து என்னுடைய தாழ்மையான கருத்து. அதாவது ஒரு முன்பின் பார்த்திராத, யாருமே பேசி பழகி இராத, அவங்களுக்கே கூட அந்த வாசகர்களுக்கே கூட எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாத சில வார்த்தைகளுக்கு, ஒரு கனமான உணர்வுகளுக்கு, நுண்மையான உணர்வுகளுக்கு வார்த்தைகள் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ இந்த 11 சிறுகதைகளில் அது ஒரு வேலைனே இல்லாமல் ரொம்ப அசால்ட்டாக அதை அவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கூட அந்த துறைமுகம் அப்படின்ற சிறுகதையில் ஸ்ரீனிவாச ராமானுஜர் வந்து ஆக்சுவலாக அவருடைய மனசெல்லாம் கணக்கிலேயே தான் இருக்கும். ஆனால் அவர் வந்து குடும்ப சூழ்நிலை காரணமாக வேலைக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். ஸோ அதை வந்து அவர் எப்படி சொல்லியிருப்பார் இதில் அப்படின்னா, எப்போதுமே என்னை விட்டே நான் தினமும் வேலைக்கு செல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது வந்து படித்தப்போ எனக்கு எவ்வளோ கரெக்ட் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம், அது வந்து நமக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு விஷயமாக நம்ம செய்கிறோம், அதை செய்கிறப்போ நம்மளுடைய முழுமையாக அதில் கண்டிப்பாக ஒரு திணிச்ச ஒரு விஷயத்தில் நம்மளால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு என்னை விட்டுட்டு தான் நான் தினமும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. எனக்கு அது படித்தப்போ ஓ அந்த ஃபீலிங்க்கு இந்த வரிகள் வந்து ரொம்ப எக்ஸாக்டாக இருக்கும்ல அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி நாயகி அப்படின்ற இன்னொரு சிறுகதையில் பார்த்தீங்கன்னா, வாழாமல் வந்தால் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் வித்தியாசம் இல்லை என்பது 10 நாட்களில் புரிந்தது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க.
அது என்ன சொல்கிறது, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே அப்படிங்கிற மாதிரி. அம்மா வீடே ஆனாலும் வாழை வெட்டியாக போனால் ஒரு மதிப்பு இல்லை, இல்லை நம்ம அங்கே ஒரு தொல்லையாக தான் பார்க்கப்படுவோன்றது ஒரு பெரிய 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 உணர்ச்சிகள் கொண்ட வார்த்தைகள் எழுதலாமல், ஒரு காம்ப்ளிகேட்டடான கம்பேரிஷன்ஸ் இல்லாமல் ஈஸியாக அதில் சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இலையுதிர் காலத்து மழை அப்படின்ற ஒரு சிறுகதை. எப்போவுமே நமக்கு வந்து ஒரு கஷ்டமான இல்லை மனசில் ரொம்ப ஒரு தங்கிட்ட இல்லை பாதித்த ஒரு புத்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறமோ இல்லை படிச்சுட்டே இருக்கிறப்போ கூட ஒரு மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஒரு மாதிரியாகவே இருப்போம். இல்லை ரொம்ப என்ஜாய் பண்ணி படித்த புக்கு கூட படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா, அடா அடுத்த லைஃப்பில் என்ன செய்கிறது, இந்த புக்கு முடிஞ்சிருச்சே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அது நம்ம வாழ்க்கையிலே வந்து கஷ்டத்தில் வர்ற உணர்வு கிடையாது, அது ஒரு வகையான சோகமான உணர்வு. அதை வந்து அவங்க எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, மனம் உள்ளொடுங்கி கண்ணீர் வரும் போல தோன்றியது, வேறு பள்ளிக்கு மாற்றப்படும் போது ஏற்படும் துக்கம் போல ஒன்று. அது கூட இல்லை, இது புதிய துக்கம், துக்கம் இப்படியா இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதை படித்தப்போ ஆமாம் இல்லை கரெக்டு அந்த மாதிரி ஒரு வேறு ஸ்கூலுக்கு அந்த புக்கை முடித்தோடனே ஆமாம் வேறு ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, ஐயோ அந்த புக் முடிஞ்சிருச்சு நான் வேறு புக்கு போகணுமே அப்படின்ற மாதிரி எக்ஸாக்டாக அந்த ஃபீலிங்க்கு இந்த வார்த்தைகளை சொன்னால் சரியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிறப்பம்சம் எப்படின்னா, ஒரு தமிழ்மொழி காதலர்களுக்காகவே அங்கங்கே சில இடத்துல இந்த இடத்துல இதை புகுத்தியே ஆகணும் அப்படின்றது இல்லாமல் அந்த கதையோடு அதை படிக்கிறப்போ இந்த இடத்துல இந்த வார்த்தை இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை அங்கங்கே சொருகியிருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா முதல் அந்த எடுத்தோடனே வர கதை, அதில் வந்து எப்படி எழுதியிருப்பாங்கன்னா கணப்பு அப்படின்னு மூணு சொல்லினா ஒரு வார்த்தை, அடுத்து மரச்சிம்பு அப்படின்னு ஒரு வார்த்தை. எனக்கு இந்த வார்த்தைக்கு படித்தோடனே அர்த்தம் தெரியல, வழக்கம் போல் கூகுள் தான் ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ கணப்பு அப்படின்னா ஒரு ஃபயர் பிளேஸ் அந்த மாதிரி, ஒரு குளிருக்கு வெப்பத்தை கொடுக்குற இடம். அதே மாதிரி மரச்சிம்பு அப்படின்னா ஒரு பெரிய வுட்டன் பீஸ் அது மாதிரி. ஸோ எனக்கு வந்து சும்மா கதை படித்தோம் அப்படின்றது இல்லாமல் புதுசாக ரெண்டு தமிழ் வார்த்தை வேறு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று இல்லாமல் இதில் இன்னொரு ஹைலைட் அப்படி என்னென்னா, நான் சொன்ன அந்த மூங்கில் காடு கதையில் பார்த்தீங்கன்னா எரிபரந்தெடுத்தல் அப்படின்னு இன்னொரு வார்த்தை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வார்த்தை. எனக்கு அகைன் படித்தோடனே எனக்கு புரியல, ஏதோ சம்திங் எரிக்கிறது சம்மந்தமான விஷயம் போல் அப்படின்னு நினச்சேன். அதுவும் அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, அந்த காலத்தில் வந்து ராஜாக்கள்லாம் படையெடுத்து போகிறப்போ வந்து போகிற வழியில் அந்த கிராமங்களை எரியூட்டிகிட்டே போகிறது, அதோடைய அது ஒரு வழக்கமாக இருந்திருக்கு, அதோடைய வார்த்தை தான் அது. ஸோ இந்த இடத்துல வந்து எனக்கு புதுசாக ஒரு வார்த்தை தெரிஞ்சதும் இல்லாமல் அதுக்கு சம்மந்தமான ஒரு புது தகவலும் வேறு எனக்கு கிடச்சிது. இது அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குமரதந்திரான்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு ராவணர், அவருக்கு மகத்தின்னு ஒரு செவிலித்தாய் இருந்திருக்காங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன், ஏதோ சிறுகதை படித்தோமா டைம் பாஸ் பண்ணமா அப்படின்றது இல்லாமல் புது இன்ஃபர்மேஷனும் கிடச்சிது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா செந்தில் சொல்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் இல்லைங்களா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இதில் அப்படின்னா, எல்லா சிறுகதையிலையுமே வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். இப்போ நான் வந்து அந்த அறிவை தெரிவை கூதிர்காலம் அது மாதிரி இந்த கணப்பு அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் சொன்னதுனால ரொம்ப ஹை லாங்குவேஜாக இருக்கும் போலன்னு கிடையாது. ஒவ்வொரு கதைக்கும் என்னென்ன லாங்குவேஜில் எழுதுனா அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் பாஷைகள்லாம் பார்த்தா. உதாரணத்துக்கு வந்து சுவடிகள்னு ஒரு சிறுகதை, அந்த சிறுகதையில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அந்த நாடக கோஷ்டி வந்து ஒரு இடத்துல பாடிட்டே நடந்து போவாங்க. அது வந்து எப்படி இருக்கும் அந்த லைன் அப்படின்னா, ராமசாமி தூதன் நானனா அடடா ராவணா என் பேர் ஹனுமானதா ஹனுமான் தானடா அந்த மாதிரி. எனக்கு வந்து இது எப்படின்னா, நான் இது வரைக்கும் நேரில் வந்து நாடகம் அப்படின்னு உட்காந்து முழுமையாக பார்த்தது கிடையாது. பட் எனக்கு அதை பார்த்தோன்னே ஒரு நாடக கோஷ்டி வந்து எப்படி பாடிட்டு போயிட்டு இருந்திருப்பாங்க, அதுக்கு என்ன மாதிரி மெட்டு போட்டிருப்பாங்க, அதை கூட என்னால் இமேஜின் பண்ண முடிஞ்சுது. அந்த வரிகளை கூட ஒரு ரெண்டு மூணு நாள் பார்த்துருந்துக்கிறப்பெல்லாம் முணுமுணுத்துட்டே இருந்தது என்னோடய உதடுகள், அந்த மாதிரி இருந்தது அது. அடுத்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா துறைமுகம் சிறுகதையில் வந்து, இது வந்து சும்மா ஒரு கலோக்கியெல்லாம் எழுதுறது அதை ஓகே தானே அப்படின்னா, துறைமுகம் சிறுகதையிலையும் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் ராமானுஜர் ஐயங்கார்ங்கிறதுனால அது மாதிரி எழுதியிருப்பாங்க, உங்கள் ஜோட்டுக்காரெல்லாம் படிக்கிறாளேன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றப்போ அவங்க நம்ம முன்னாடியே தான் இருக்காங்க, கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் அந்த வேரியேஷன்ஸ் நமக்கு நல்லா தெரியும்.
அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படின்னா, மனசில் நின்ற கதாபாத்திரங்கள் அப்படின்னா, கண்ணாடி பரப்புன்ற ஒரு சிறுகதையில் எடுத்தோடனே அந்த பொண்ணு வந்து மீனெல்லாம் வந்து ஒரு பெட்டினி எப்படி தான் வளர்க்குறாங்களோ அப்படின்றதில் ஆரம்பித்து கடைசியில் முடிகிறப்போ அந்த வீட்டை விட்டு கிளம்புறப்போ அந்த கண்ணாடி தொட்டிக்கு முத்தும் கொடுத்துட்டு கிளம்பும், அந்த மாதிரி ஒரு ட்ராவல் நடந்திருக்கும் அந்த கதையில். அடுத்து ஒருத்திடமாவது, இந்த கதை ஏனோ எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. ஒரு குடிகார புருஷனை கட்டிக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு உதவி கேட்கறதுக்காக போவாங்க சொந்தக்காரங்கிட்ட, ஆனால் அவ்வளவு மன கொந்தளிப்பாக இருக்கும் அவங்கக்கிட்ட. அவங்களுடைய டயலாக்ஸே பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதில், அதாவது அடுத்தவங்க கிட்ட பேசுகிற டயலாக்ஸு. பட் பார்த்திங்கன்னா அவங்க மனசில் அவ்வளோ கொந்தளிப்பு இருக்குது அப்படின்றத எப்படி இருக்கும்னா, சில இடத்துலலாம் அவங்க சொல்லியிருப்பாங்க, நமக்கே கூட சில பேரை பார்த்தா தோணும், நமக்கு இப்படிலாம் தோணுதே, இந்த மாதிரி நம்ம ஏதாவது தப்பு பண்ணுறப்ப எங்கேயோ யாரோ சொன்ன நல்லது கூட நமக்கு ஞாபகம் வந்து இப்படிலாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி யாரோ தடுக்கிற மாதிரி இருக்கும். அதே இன்னொருத்தவங்க அந்த மாதிரி தப்பு பண்ணுறப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு மனசாட்சி சொல்லுது, இவங்களுக்குலாம் அந்த மாதிரி எதுவுமே சொல்லாதா அப்படின்ற மாதிரி தோணும். ஸோ அது மாதிரி ஒரு இடத்துல அவங்க சொல்லியிருப்பாங்க, என் மனசில் இந்த மாதிரி வந்து சொல்கிற மாதிரி இவன் மனசில் யாரும் வந்து சொல்லிட மாட்டாங்களா, எங்கள் குடும்பம் விளங்கிடாதா அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அதே கதையில் இந்த மாதிரி பொத்தி பொத்தி வளர்த்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துட்டு தைரியமாக இருன்னா எப்படி என்னால் தைரியமாக இருக்க முடியும். இது எல்லாமே வந்து அவங்க மனசுக்குள்ளேயே நடந்துக்கிற கான்வர்சேஷன்ஸ், அது எல்லாமே வந்து அவ்வளவு ரியலிஸ்டிக்காக ஒருத்தங்க அமைதியாக இருக்காங்க அப்படின்றத வச்சு எதுவும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவங்க மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் எனக்கு புரிய வச்சுது. அடுத்து பாலாமணி பங்களா, அந்த சிறுகதையில் பார்த்திங்கன்னா, ஒரு தாசி குலத்தில் பிறந்ததுனால மட்டும் நான் அந்த மாதிரி ஆயிட மாட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு பொண்ணு வந்து தனி ஆளாக நின்று அவங்க வந்து ஒரு நாடக கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எல்லாமே பண்ணுவாங்க. கடைசியில் வந்து ஆப்வியஸ்லி நாடகங்கள் எல்லாம் குறையிறதுனால அவங்க வந்து வேற ஒரு மதுரைக்கு கிளம்பி போகிற மாதிரி இருக்கும். அது அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தன்னம்பிக்கை, அப்புறம் கடைசியில் அந்த விரக்தியில் அவங்க போகிறது, அதெல்லாமே ரொம்ப நல்லா காமிச்சிருந்தாங்க. ஸோ இது இது எல்லா விஷயங்களும் இல்லாமல் முன்னுரையில் பார்த்திங்கன்னா இந்த கதைகள்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றதுக்கு ஒரு காரணம் மாதிரி, இந்த கதையை நான் படித்தேன் அதனால் எனக்கு இதை வச்சு சிறுகதை எழுதுனா எப்படி இருக்கும்னு தோணுச்சு அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. அதுவே ஒரு மாதிரி ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து மன்னிப்பு, பிச்சியின் மகன் அப்படின்னு நிறைய கதைகள் இருக்குது, அதை பற்றிலாம் நான் பேசவே ஆரம்பிக்கலை. ஏன்னா ஒவ்வொன்றையும் வந்து இந்த பிச்சியின் மகன்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு ரொம்ப அன்பு அதிகமாக, அதே மாதிரி ஒவ்வொரு கதையிலையும் வந்து ஒரு மென்மையான உணர்வு ஸ்டார்டிங்லேருந்தே இலையோடிக்கிட்டே இருக்கும், அதை நம்மளால் உணர முடியும். ஸோ ஆக்சுவலி ஆல்ரெடி வந்து போதுன்ற அளவுக்கு பேசிட்டதுனால எனக்கு வந்து இப்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது சில லைன்ஸ் அப்படின்றதோட மட்டும் நான் நிறுத்திக்கிறேன். எரிவதாலேயே அவை விண்மீன்கள், அடுத்து இருள் மின்னும் ஒற்றையடி பாதை, ஸோ பேசிக்கொள்ள முடியாதவையே வாள்களாகி வெட்டுகின்றன. இதில் வந்து நம்ம ரெண்டு விஷயம் எடுத்துக்கலாம், பேசாமல் சண்டை போடா பேசி தீர்த்துக்கிற பிரச்சனை கூட கடைசியில் வாளில் வெட்டி போடுற சண்டை அளவுக்கு போய் நிற்குது அப்படின்ற மாதிரி, இன்னொன்று வந்து பேசாமல் பேசி தீர்த்துக்கிற பிரச்சனையை கூட பேசாமல் இருக்கிறதுனால அது வந்து நம்ம மனசில் வாள் மாதிரி அரிக்குது, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ இன்னும் இந்த இந்த புக்கில் நான் படித்த கதைகளை பற்றி பேசணும் அப்படின்னா இன்றைக்கி ஃபுல்லாக கூட பேசிகிட்டே இருக்கலாம். பட் வாய்ப்பளித்த வாசக சாலைக்கும் போத்து நிறுத்திக்கொண்டு எந்திரிச்சு கத்தாமல் உட்காந்து கேட்டவங்க எல்லாத்துக்கும் நன்றி.